வணக்கம் நண்பா. இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை, இது எல்லாத்துலேயுமே வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆள் சேர்ப்பு வந்து நடக்கலை. இதனால் வந்து பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிச்சுட்டு வருது. அதுலேயும் வந்து வயது அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலும் இது வந்து சிக்கலை தான் வந்து கொடுத்துருக்கு. இதனால் வந்து இந்திய இராணுவத்தில் சேர விரும்பக்கூடிய ராஜஸ்தானை சேர்ந்த சுரேஷ் பிச்சர் அப்படிங்கிற 24 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா கையில் வந்து தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஷிகார் அப்படிங்கிற ஒரு நகரத்துலேருந்து டெல்லி வரைக்கும் ஓடி வந்திருக்காரு. சுமார் 50 மணி நேரம் வந்து ஓடி இருக்காரு. 350 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி இவர் வந்து இராணுவத்தில் வந்து சேரணும் அப்படிங்கிற தன்னோட எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இது சம்பந்தமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய இராணுவத்தில் நான் சேருவதற்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 2 வருஷமாக ஆள் சேர்ப்பு வந்து நடக்கலை. இதனால் வந்து நாகூர், சிக்காரு மற்றும் ஜூன் நகரை சேர்ந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து வயசாகிட்டு வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ஓடி வந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த அர்ப்பணிப்பை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.